ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்ட்போர்ட் ரோலை வச்சு நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணலான்றது, கிராஃப்ட் ஒர்க் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கிங்லாம் அந்த மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வரும் அந்த ரோல் தான். நீங்கள் கேன்வாஸ் போர்டு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் சார்ட்டை வந்து 1/4 கட் பண்ணி ஒரு பார்ட் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி லைன்ஸாக இருக்கும், பேக் சைடில் பிளைன் ப்ரௌன் பேப்பர் மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் நீங்கள் அந்த உள்ளுக்கு பிரிச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு அப்படி பிரிகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் பிரிச்சிடாதீங்க, ஏன்னா நம்ம ட்ரீ கட் பண்ணும்போது பேக் சைடு அதோடு தான் நமக்கு வேணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதனால் நம்ம இப்போ அந்த பார்ட்டு பிரிச்சிடாமல் அப்படியே இருக்கட்டும். இது மேலே நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்காக ப்ரௌன் கலரில் நம்ம எடுத்துருக்குறோம். ஃபுல்லாக அவுட்லைன் பார்டர் மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். என்ன திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலர்னால நான் ப்ரௌன் கலர் பென்சிலே எடுத்துருக்குறேன். நீங்கள் பிளாக் கலர் போகிறதா இருந்தாலும் ஓகே தான். நம்ம இதில் ஸ்கேல் வச்சு நம்ம என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு அப்படியே ஃபுல்லாகவே 4 சைட்ஸில் வந்து பார்டர் மாதிரி போட போகிறேன். ஃபுல்லாக இப்போ மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை உள்ள ஃபுல்லாகவே அவுட்லைனுக்கு வந்து நம்ம இந்த ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணிடலாம். நம்ம இது ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இது உள்ள வந்து நம்ம கட் பண்ணி அந்த பீஸை வந்து இதில் ஒட்ட போகிறோம். நம்ம இதில் தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி ஒட்ட போகிறோம். ட்ராவும் இதில் தான் பண்ண போகிறோம். இந்த லைன்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைன் இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ட்ரீ வந்து நம்ம இந்த ஆங்கிளில் தான் நம்ம வந்து வரைய போகிறோம் பிரான்ச்சஸோட. அதனால் கீழேருந்து மேலே லைன்ஸ் போகிற மாதிரி இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் வரைய முடியாது. அதனால் நம்ம வந்து பேக் சைடு திருப்பி போட்டு அதில் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா ஃப்ரீயாகவே நீங்கள் வரையலாம். என்ன சைஸுக்கு நீங்கள் பேப்பர் எடுத்துருக்கீங்களோ அந்த சைஸை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரான்ச்சஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இந்த குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. கட் பண்ணி கொடுக்குறத மட்டும் நீங்கள் கட் பண்ணி கொடுத்துருங்க பெரியவங்க. நம்ம இப்போ ஃப்ரீயாக ட்ரீ வந்து வரைஞ்சு முடிச்சிடோம் ஃப்ரீ ஹேண்ட்லேயே. இந்த மீதி இருக்கக்கூடிய பார்ட்லாம் நம்ம வந்து லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ தெரியுதானே உங்களுக்கு தெரியல, நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன் பென்சிலில். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த வேஸ்டான இந்த பார்ட், மேலுக்கு அந்த பார்ட், அதில் எல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ லீஃப் மாதிரி நம்ம வரைஞ்சிடலாம். ஒரே ஷேப்பாக இல்லாமல் கொஞ்சம் சிறுசும் பெருசுமாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. லைன்ஸும் அதே மாதிரி ஒரே சைடாக இல்லாமல் கொஞ்சம் அன்னீவனாக இருக்கிற மாதிரி, ஒன்று வந்து கீழேருந்து மேலே போகிற மாதிரி, ஒன்று சைடில் இருக்கிற மாதிரி, க்ராஸில் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரான்ச்சும் லீஃப் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி மெல்லிசாக பிரான்ச்சஸ் வரைகிறதுக்கு கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னா திக்காக இருக்கக்கூடிய பார்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு தின்னாக இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து நீங்கள் சின்ன சின்ன பிரான்ச்சஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் அதோடு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து லீஃபையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சின்ன பீசஸாக இருக்கிறனால நீங்கள் கட் பண்ணும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெண்டாக பிரிஞ்சிடும் பின்னாடி ஓட்டிருக்கக்கூடிய பார்ட். அந்த மாதிரி லீஃபுக்கு வந்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெறும் அந்த லைன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், ஆனால் அந்த லைன்ஸை வந்து இழுத்துறாதீங்க. ஏன்னா நமக்கு அந்த லைன்ஸோடு இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் அந்த ஷேப்லேயே நீங்கள் வச்சு ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லா லீவ்ஸுமே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும் லைன்ஸ் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அன்னீவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஷேப்பும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதும் பெருசுமாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து இதில் வந்து ஒட்ட போகிறோம். ஷார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பெரிய பார்ட்டை வந்து நம்ம ஒட்டிடலாம் ட்ரீயை. ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு. பின்னாடி ஃபுல்லாகவே நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. டிப்பு வரைக்கும் நல்லா போகணும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா அது மேலே ஒரு வெயிட்டு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா வெயிட் வச்சுட்டு ஒரு 1 ஹவர் விட்டுருங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒட்டிடும். அதுக்கு பிறகு நம்ம வந்து லீவ்ஸ் எல்லாம் அந்த பிரான்ச்சஸில் வந்து ஒட்டலாம். லீவ்ஸ் ஒட்டும் போது அதே போல் கம் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுங்க.
லைன்ஸில் கொடுத்தீங்கன்னாதான், ஏன்னா அது தூக்கி தூக்கி இருக்கும்ல, அதனால் நீங்கள் லைன்ஸில் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து அந்த அட்டையில் வந்து நல்லா ஒட்டும் உங்களுக்கு. அந்த மாதிரி நமக்கு எங்கெங்கே லீவ்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இமேஜினேஷன் தகுந்த மாதிரி தான் பிரான்ச்சஸ்லாம் ஃபுல்லாக எங்கெங்கே வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே ஒட்டிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமாக உங்களுக்கே க்ரியேட்டிவாக தோணும். ஒவ்வொன்றா பார்க்குறப்பயே திங்ஸ் வேஸ்டான திங்ஸ் வர வர நமக்கே இதில் அது பண்ணலாமா இது பண்ணலாமா நமக்கே தோணும். இப்போ மேலே ட்ரீ ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டோம், இது மட்டும் பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கீழே கொஞ்சம் ரெண்டு மூணு லீவ்ஸ் கீழே விழுகிற மாதிரி இமேஜின் பண்ணி நம்ம அதுவும் ஒட்டிடலாம். சும்மா லைன் எல்லாமே ரேண்டமாக அங்கங்கே இருக்கிற மாதிரி ஒட்டிடலாம். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் அப்படியே பின்னாடி வந்து ஒரு செல்லோ டேப் போட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா வாலில் அப்படியே அட்டாச் ஆயிடும். இல்லை நீங்கள் இது ஃப்ரேம் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனால் இதே மாதிரி பிளெயினை விட்டால் அது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் திருப்பி இது மேலே பார்த்தீங்கன்னா அந்த லைனில் எல்லாமே திருப்பி நான் வந்து ப்ரௌன் கலரில் நான் கொடுத்துட்ருக்குறேன். ஃபுல்லாக நீங்கள் வந்து கோட்டிங் மாதிரி கொடுக்க வேண்டாம், அந்த பள்ளம் ஆக்கக்கூடிய இடத்துல மட்டும் லைனாக அங்கங்கே டச்சிங் மாதிரி கொடுங்க. ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் அப்ளை பண்ண வேண்டாம், அங்கங்கே விட்டு விட்டு பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் மாதிரி லைட் அண்ட் டார்க் அண்ட் கலரில் வந்து நமக்கு தெரியும், ஷேடிங் இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், இப்போ நமக்கு வந்து ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹேங்கிங் டைப்பில் சிம்பிளாக இருக்கும். இது நீங்கள் குழந்தைங்களுக்கும் இது வந்து ஒர்க்காகவே நீங்கள் வந்து கொடுத்துடலாம். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.